எல்லாம் அந்த சொல்லோஞ்சலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நிர்மா மேனன் அவர்களுக்கு வணக்கம். தூண்கள் இல்லாமல் மண்டபம் இல்லை, தோகை இல்லாமல் மயிலினம் இல்லை, குயில்கள் இல்லாமல் பூஞ்சோலையும் இல்லை, நந்தவனமும் இல்லை. இந்த ஏவிஎஸ் நந்தவனத்திற்கு வருகை புரிந்த இசை குயில் வர்ஷாபாலா அவர்களுக்கு வணக்கம். நீரளவே ஆகமாம் நீரோம்பல், தான் கெட்ட நூலளவே ஆகமாம் நுண்ணறிவு என்பதை கிணங்க விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் பேசாரிஜர், காலைகளே அறிவை உண்டாக்கும் மாலைகளே, எதிர்கால இளம் காலைகளே, ஒரு விண்ணில் இருந்து விழுகின்ற பனித்துளி மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் புள்ளில் விழுந்த புலங்காகிதம் அடைவதைப் போல, சந்தன காடுகளில் சறுக்கி விழுகின்ற சாரல் மலை போல் இந்த வில்ல அறகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு கிணிய மாணவ படிப்பின் அவசியம், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். நஞ்சு உண்டு வரை கிரேக்க நாட்டு கருவிகளை கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரடீஸ். தூக்குமேடை ஏறு வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தா. தூக்குமேடை அழைத்துச் செல்ல வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படிக்கின்றவரை கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் வேண்டும் என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்றதாக தன்னுடைய அறுவை சிகிச்சை அறுத்து நாள் மாற்றிக்கொண்டார் பேரனர் அண்ணா. தன்னுடைய பயணங்களில் போதெல்லாம் படிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் முன்னாள் குடியரசு.